90s களில் கிளாமர் குயினாக கொடிகட்டி பறந்த நடிகைகளில் ஒருவர் நக்மா. இவர் தமிழில் முன்னணி நடிகர்களான ரஜினி, கார்த்திக், சரத்குமார் மற்றும் பல ஹீரோக்களுடன் ஜோடி போட்டு நடித்து ரசிகர்கள் மனதில் நச்சென்று ஒரு இடத்தை கெட்டியாக பிடித்துக் கொண்டார். அப்படிப்பட்ட இவர் தற்போது வரை திருமணம் செய்யாமலேயே ஒண்டி கட்டையாக வாழ்ந்து வருகிறார். அதற்கு காரணம், இவர் முன்னணி ஹீரோயினாக நடித்த காலகட்டத்தில் 4 பிரபலங்களுடன் காதல் டேட்டிங் என உல்லாசமாக இருந்திருக்கிறார். இதனால் இவர் கிசுகிசுவில் அதிகமாக சிக்கியதால் அந்த நேரத்தில் மிகப்பெரிய சர்ச்சையாக பிடித்தது. அதனால்தான் தற்போது 48 வயதாகியும் தனிமையில் இருந்து வருகிறார். முக்கியமாக இவர் காதலித்த பிரபலங்கள் அனைவருமே திருமணம் ஆனவர்கள். அப்படி இவர் எந்த பிரபலங்களுடன் காதல் வயப்பட்டார் என்பதை பற்றி பார்க்கலாம். நக்மா முன்னணி நடிகையாக ஜொலித்த காலகட்டத்தில் கிரிக்கெட் வீரர் கங்குலியுடன் வெளிப்படையாகவே கிசுகிசுக்கப்பட்டார். 2001 ஆம் ஆண்டு இவர்களுக்கு ஏற்பட்ட காதலால் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் இருவரும் இருந்து வந்திருக்கிறார்கள். இதை தெரிந்து கொண்ட கங்குலி குடும்பத்தில் பிரச்சனை வெடித்ததால் நக்மா அவரை விட்டு பிரிந்து விட்டார். கங்குலியை விட்டு பிரிந்து வந்த சோகத்தில் படங்களில் நடித்து வந்த நக்மா சரத்குமாருடன் சேர்ந்து நடிக்கும் வாய்ப்பை பெற்றார். அதன் மூலம் இவர்கள் இருவருக்கும் ரகசிய தொடர்பு ஏற்பட்டது. ஆனாலும் சரத்குமாருக்கு திருமணம் ஏற்கனவே ஆகியிருக்கிறது என்று தெரிந்தும் நக்மா அதை பொருட்படுத்தாமல் சரத்குமாருடன் தொடர்பில் இருந்தார். பின்பு இந்த விஷயம் வெளியே தெரிந்ததால் சரத்குமார் குடும்பத்தில் சர்ச்சையாக வெடித்தது. இதனால் இவரிடமிருந்தும் நக்மா ஒரேடியாக விலகிவிட்டார். தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்த பிறகு மும்பையில் நக்மாவின் முத்திரையை பதிப்பதற்காக அங்கே போய்விட்டார். அப்பொழுது ரவி கிஷானும் நக்மாவும் 1998 கங்கா மையா தேஹே பியாரி சட்டைபோ என்ற திரைப்படத்தில் இணைந்து நடித்தார்கள். அப்பொழுது ரவி கிஷான் மீது நக்மாவிற்கு தீரா காதல் ஏற்பட்டு இருக்கிறது. ஆனால் ரவி கிஷான் ஏற்கனவே திருமணமானவர், அத்துடன் 4 குழந்தைக்கு அப்பாவாக இருக்கிறார் என்று தெரிந்ததால் நக்மா அவரை விட்டு பிரிந்து விட்டார். அடுத்ததாக போஜ்புரி நடிகரான மனோஜ் திவாரியுடன் நக்மா ரகசிய உறவில் இருந்து வந்தார். ஆனால் இவர்கள் இருவரும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படம் வெளியே லீக் ஆனதால் நக்மா அதிகமான சர்ச்சையில் சிக்கினார். அதன் பின்பு இதெல்லாம் போய் எங்களுக்குள் எந்தவித உறவும் இல்லை என்று அப்படியே பூசி மழுப்பிவிட்டார்கள். அதிலிருந்து இந்த நடிகை நக்மா எட்டி கூட பார்க்கவில்லை. இப்படி தொடர்ந்து திருமணம் ஆகாமலேயே இந்த 4 பிரபலங்களுடன் குடும்பத்தை நடத்தி வந்ததால் திருமணமே வேண்டாம் என்று வெறுத்து விட்டார் நக்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.